ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில உங்களுக்கு போனா கிடைக்கிற மன அமைதி கிரியா விபூதி சோப்ல குளிச்சாலே கிடைக்கும் கிரியா விபூதி சோப் வீட்டை கோயிலாக்கிடும் பிரசவம் அப்படின்னாலே பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதற்கு ஒரு ஆலயம் இருக்குது பிரசவ காலத்துக்கு பயப்படக்கூடிய மருமகள் மகள் பேரம் பேத்திகள் பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க ஐவிஆர் பண்ணுறவங்க ஐக்யூ பண்ணுறவங்க ஐஎஸ்சி பண்ணுறவங்க ஐஎஸ்பி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கூட இப்போ பயப்படுறாங்க அது வெளிநாடு போக வேண்டிய அவசியம் இல்லை டெஸ்ட் டியூப்பி தேவையில்லை இங்கு பெற்று போகாது உன் குழந்தைக்கு யாரை பார்த்தாலே என்னுடைய கர்ப்பப்பை வாய் சுருங்கி விட்டது அல்லது பூச்சிகளுடைய தொன்மை த ஜாஸ்தியாகி விட்டது அல்லது நீர் கட்டி கடலை கட்டின்னு சொல்லக்கூடிய நீர் கட்டி இருக்குது பெரிய டாக்டர் சார் இன்னுமே அதுக்கு குழந்தை பிறப்புக்கு சாத்தியம் இல்லை கற்ப பையே இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் குழந்தை வரணுமா ஓம் சரவணபவ நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பிரசவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசவிக்கிறது அதாவது ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கடினமாக இருக்கிறது குழந்தை பிறப்பதே கடினம் அல்லது அந்த குழந்தை பிரசவிக்கிறது கடினம் அந்த தாய் ஷெய் அந்த குழந்தை பிறந்த பிறகு இங்கு பெட்டு ப்ளூ பெட்டு அப்புறம் மெயின்டெனன்ஸு அப்புறம் அந்த வேலைக்கு போகிறவங்க வந்து அந்த குழந்தையை பராமரிக்க இப்படி பிரசவம் அப்படின்னாலே பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதற்கு ஒரு ஆலயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அரிய பெரிய நிகழ்வை இந்த விஷயத்தில் அதில் இருக்கக்கூடிய அதிசயத்தை எடுத்து சொல்வதே நம்ம சேனலுடைய நோக்கம் அப்படி இந்த மாதிரி பிரசவத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அரிய ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகரிலே உச்சி பிள்ளையார் சொல்லக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு உள்ளே நுழைந்த பிறகு சற்று மேலையார் மணி தாயும் மாணவன் அப்படின்னு இந்த தாயும் மாணவன் அப்படிங்கிறவனால் இந்த பிரசவத்துக்கு அதிபதி இது கேள்விப்பட்ட விஷயந்தானே அப்படின்னு அலட்சியமாக எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல ஆண் பிரசவம் பார்ப்பது அல்ல அந்த காலத்தில் மருத்துவட்சி அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர் ரக பட்டம் மருத்துவட்சி அப்படிங்கிறது அவச்சொல் அல்ல பிறருடைய உயிரை கண்ணும் கருத்துமாக தாயை காட்டிலையும் மேன்மையானவள் மருத்துவச்சின்னு சொல்லக்கூடியது அதை சிவபெருமான் எடுத்துக்கிட்டான்னா எப்படின்னா தாயை போல காப்பவள் அல்ல தாய்க்கும் மேலானவன் அப்படின்னால தான் தாயும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம் அப்போது பிரசவ காலத்துக்கு பயப்படக்கூடிய மருமகள் மகள் பேரம்பேத்திகள் அல்லது பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க ஐவிஆர் பண்ணுறவங்க ஐக்யூ பண்ணுறவங்க ஐஎஸ்சி பண்ணுறவங்க ஐஎஸ்பி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கூட இப்போ பயப்படுறாங்க அது மெடிஷன் யூஸ் பண்ணி கூட அப்போ இந்த தாயும் மாணவனை வணங்குனா என்ன செய்கிறான்னா அவள் பிரசவ வழி அவள் ஏற்றுக்கிறானா நான் சொல்கிறேன் இந்த தாயும் மாணவனை வந்து குழந்த கருவாய் உருவாய் அப்படின்னா இந்த கரு உருவான பிறகு தாயும் மாணவனை போய் மூணு தடவை வணங்கிட்டு வாங்க சோமாவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை பிரசவம் எளிமையாக இருக்கும் சுக பிரசவமே பிறக்கும் சுக பிரசவம் பிறப்புவதை ஆணித்தரமாக இங்கே வலியுறுத்தியது அதிசயம் ஏன்னா இந்த காலத்தில் எதுவும் சொல்வதற்கு அல்ல எடுத்த உடனே குழந்தையை கிழித்து எடுக்கக்கூடிய தன்மையை மாற்றக்கூடிய அமைப்பு வேண்டுமங்கிறதுக்காக தான் மூணு சோமவாரம் திங்கட்கிழமை போய் பார்த்தால் தாயும் தன்னுடைய பிரசவ வழியை எடுத்துக்கொண்டு சுகமான குழந்தையை கொண்டு கொண்டிருக்கிறான் பெண்களுடைய உடல் என்று ஒரு பகுதியை கீறப்பட்டால் செயல் இழந்து விடும் அதனால தான் பூப்போல் பெண்களும் சு நாசுகமாக சொல்லி வச்சுருந்தாங்க சார் நீங்கள் பேசுகிறப்ப குழந்தை வளர்ப்பு அல்லது குழந்தை பிறப்புக்கு சிரமம் சொன்னீங்களே அப்படின்னா சரி தன்னுடைய கணவன் தாயும் மாணவனாக மருத்துவச்சியாக பார்க்குறான் அம்பா லேஸ்பட்டவளா அவ என்ன மட்டுவார் குழலம்மைன்னு அவருக்கு பேர் மட்டுவார் வார் அம்மை மலட்டுத்தன்மையே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறாள் ஐவிஆர் தேவையில்லை ஐவிஎஸ் தேவையில்லை ஐக்கியூ தேவையில்லை வெளிநாடு போக வேண்டிய அவசியம் இல்லை டெஸ்டிடியூபி தேவையில்லை இங்கு பெற்று போகாது உன் குழந்தைக்கு யாரை பார்த்தாலும் என் அன்னை மட்டுவார் குழலையம்மைய பார்த்தா போதும் அவளுக்கு அந்த உயர் ரக புஷ்பம்னு சொல்லுவோம் மனோரஞ்சித பூவும் அரளிப்பூவும் சாத்தி தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி ஒரு புடவை வாங்கி சாத்தினாள் அவள் சார் புடவை அம்பாளுக்கு சாத்துறோம் தெரியுமா தன் கணவர் வீட்டுக்கு சீதனமாக நகை கொடுப்பது பாத்திரம் கொடுப்பது பர்னிச்சர் கொடுப்பது கிரைண்டர் கொடுப்பது அல்ல நல்ல புடவை கட்டிட்டு போனால் எப்பேரிப்பட்ட கோவக்காரன்னு சொல்லி ஒடிச்சிருவான் நானைய முன்னாடி அப்படி தான் அழிஞ்சிட்ருக்குறேன் அப்போ தன் மனைவியை பார்க்கக்கூடியவனுக்கு அழகை கூட்டுவதற்காக புடவை அம்பாளுக்கு இல்லாத புடவையா தங்க புடவையே உடுத்தி கொண்டு இருக்கிறாள் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் ஆனால் நித்தமும் ஒரு புடவை அடைந்து தன் கணவர் பார்க்கும்பொழுது தான் சந்தோஷமாகிறார் என் கணவரை சந்தோஷப்படுத்துனா ஓ வாழ்க்கையே சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொல்லக்கூடிய அரிய பெரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் மட்டுவார் குழல் அன்மை மலற்றுத்தன்மையே இல்லாத ஒரு தன்மை சார் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க சார் குழந்தை பிறப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை டியூப்ஸ் டியூப்ஸு அந்த டியூப்பில் ஃபார்ம் ஆகுது பகிரமாகவே பேசுகிறேன் ஆன்மீகத்தை விட்டு என்னுடைய கர்ப்பப்பை வாய் சுருங்கி விட்டது அல்லது பூச்சிகளுடைய தொன்மை த ஜாஸ்தியாகி விட்டது அல்லது நீர் கட்டி கலலை கட்டின்னு சொல்லக்கூடிய நீர் கட்டி இருக்குது பெரிய டாக்டர் சார் இன்னுமே அதுக்கு குழந்தை பிறப்புக்கு சாத்தியம் இல்லை கற்பப்பையே இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் குழந்தை வரணுமா மட்டுவார் குழலமே பாருங்கள் ஏன்னா இதற்கு என்ன சார் ஆதாரம் அப்படின்னா பெண்களை கடவுள் படைக்கும் பொழுது மூணு ஆப்ஷன் வச்சான் மார்பகம் கிட்னி கற்பப்பை இந்த இடத்துல சில விஷயங்களை என் அன்னையை உணர்த்துவதற்காக அவள் அதிசயத்தை உணர்பதற்காக பகிரமாக பேச வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்படுகிறேன் மன்னிக்கணும் மார்பகத்தில் ஒரு ஆரஞ்சு போல் ஒரு சொலை இருக்கும் அது சுரந்து கொண்டே இருப்பதனால தான் பால் வருது அது சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய தான் பெண்களுக்கு உடல் வலிமையை கொடுக்கறது அதனால தான் அதுக்கு மார்பகம் பேர் வச்சு அதே போல் கிட்னி எல்லா நேரமும் அது செயல் இழந்துராது ஹீமோகுளோப்ளின் குறைபாடுகள் குறைந்தாலோ அல்லது வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் குறைந்தாலோ இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிறது அதை மீண்டும் ரெக்கவரி பண்ணக்கூடிய தன்மை கிட்னிக்கு உண்டு நீ சட்னியாக போகாமல் இருக்கணும்னா கிட்னியை ஒழுங்காக வச்சுக்கனு சொல்கிறோம்ல கிண்டலை அது என்னான்னா அது ரெக்கவரி ஆகிரும் அது கடந்து இதற்கு ஆதாரம் சொல்லவா இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெளியிலிருந்து டயாசிஸ் பண்ணுறோமே வேறு எந்த உடம்பு பகுதியிலையும் ஏற்றுக்காது கிட்னி ஏற்றுக்குதுன்னா அதை நம்ம எப்படி யோசிக்கணும்னு பார்க்கணும் அதே போல் தான் கர்ப்பப்பை கர்ப்பப்பை சுருங்கி விட்டாலோ கர்ப்பப்பையில் பையில் தொழில் ஏற்பட்டாலோ நீர் கலலைகள் ஏற்பட்டாலோ என் அன்னையினுடைய அருள் இருந்தால் குழந்தை நிச்சயம் அவியாரஸ் சைக்கியஸ் எது வேணாலும் தேவையில்லை அப்பேரிப்பட்ட சக்தி வாய்ந்தவள் மட்டுவார் குழலம்மை இந்த ஆலயத்தை பிரதானமாக நம்ம எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா நிறைய வேர்த்துக்கு புத்துரா பாக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு மறுவல் இருக்குது ஏங்கல் வேற மறுவல் வேலை இந்த காசு பணம் பெரிய அழிப்பது பெருசு கிடையாது திருவள்ளுவர் சொன்னால் குழல் எழுது யாழ் மக்கள் மணலை சொல் கேட்காதவர்னா அது நீ பெக்கடான்னு சொல்லலை குழல் இனிது அதனால தான் கண்ணன் குழல் வச்சுருந்தான் யாழ் இனிது இப்போ யாழ்னா என்னென்னு கேட்க வேண்டியது இருக்குது நரம்பு நரம்பாக இருக்கும் அந்த மீட்னா ட்ரெய்ன்னு ஒரு சவுண்டு வரும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அது நம்ம ரிஞாரம் சொல்லுவோம் அது அது ரெண்டும் கூட குழல் இனிது யாதுன்னு எந்த மக்கள் அதை அறிஞ்சவன் பார்த்தவனாம் என்னுடைய மக்கள் மழலை சொல் கேட்க மழலையை பெற்றுக்கடான்னு சொல்லவே இல்லை அந்த இடத்துல மழலை அப்போ மழலை பேச்சுக்கு அப்படி இருக்குன்னா இப்பவே நமக்கு ஒரு குழந்த வேணுங்கிற எண்ணம் வந்துடும் ஒரு பஸ்ஸில் போகிறோம் கடும் டென்ஷனாக வரும் நெட்டு போயிடுது செல்ஃபோனில் உச்ச பச்சை பிபி ஏறிடும் யாருக்கெலாம் பிபி ஏறணும்னா நெட் இல்லாமல் போச்சுன்னா போயிடும் பிபி ஏறிடும் சார்ஜ் இல்லாமல் போச்சுன்னா பிபி ஏறிடும் அவ்வளோ டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு குழந்தை பார்த்து நம்மளை சிரிக்கிதுன்னா நம்ம எப்படி தன்னை மறக்கிறோம்னு தெரியாது கிடந்து அப்பேற்பட்ட புத்திர பாக்கியம் சரி இந்த புத்திர பாக்கியம் முக்கியமாக இந்த இந்தியாவினுடைய பலத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம் அல்ல 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 இந்த பூமி எங்கெல்லாம் உயருதோ அங்கெல்லாம் ஒரு சரிமானத்தையும் கடவுள் படைத்திருக்கிறான் அப்படி இந்த பூமி உயரும் சரிமானத்தும் பிறப்பும் இறப்பும் ஒரு சம விகிதத்தில் வச்சுருக்கக்கூடியவன் தன் பெத்த பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல தனக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை தன் சென்ன கர்மாவை மனிதனாக புல்லாகி பூண்டாகி அப்படின்னா மனிதனாகி அந்த பிறப்பை நிவர்த்தி செய்கிறான் கலந்து அதை ஒழுங்கா செய்யாருனா திருப்பி திருப்பி பிறப்பு வரும் அப்போ இந்த மனித பிறப்பு இருக்கிறவங்களுக்கும் மட்டுவார் குழந்தைமை சில பேர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை மட்டும் போதும் சார் இன்னொரு குழந்தை நான் எப்படி பாதுகாக்கிறது பொருளாதாரம்ல நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறோங்க தன் மறைவுக்கு பின்னாடியும் சகோர்த்த பாவம் அவனுக்கு சண்டை போடவோ ஆறுதல் சொல்லவோ எடுத்து பேசவோ ஒரு சகோர்த்த பாவம்னு பேர் ஜாதகத்தில் பாவம்னால் பாவம் பண்ணுறதில்ல நடைன்னு அர்த்தம் அந்த இன்னொரு குழந்தை வேணும் இதற்கு எங்கே பிரச்சனை வரும் தெரியுமா தைராய்டு இருந்தாலோ அல்லது ஹீமோக்ளோபின் இருந்தாலோ அல்லது பேக் பெயின் இருந்தாலோ குழந்தை பிறப்பது இன்னொரு குழந்தை பெண்கள் வெறுக்கிறார்கள் அப்போ சகோரத்த பாவம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு அரசாங்கமே ஒரு வீட்டுக்கு ரெண்டுன்னு சொல்லிச்சு நம்ம மக்கள் ஒரு வீட்டுக்கு ஒன்றுங்குது இருந்து இது அப்போ அந்த சகோரத்த பாவத்தை கூட்டக்கூடியவளும் என் அன்னை மட்டுவார் குழந்தைமை தான் இன்னொரு குழந்தைக்கு தாயாக இருக்கலாம் தோழனாக இருக்கலாம் கூட பிறந்த மாதிரி இருக்க முடியுமா சண்டை போடுவதற்காக ஒருத்தர் வேணாம்மா எதிர்ப்பாற்றல் இருந்தால் தான் வெல்ல முடியும் அதுக்கு தான் பங்காளின்னு வச்சான் கூட பிறந்தவனை அக்கா தங்கச்சின்னு எதுக்கு வச்சான் தெரியுமா சொத்து கேட்பதுக்கல்ல சத்தாக ரெண்டு அடி போட்டால் தான் இவனுக்கு இதே என்ன இடம் அடித்தா நான் வெளியில் பாதி வைத்து ஜெயிச்சுட்டு வந்துருவேனான்னு ஒரு தன்மையை கொடுப்பதற்காக கடவுள் படைத்தது ஆக ஒரு குழந்தையோட நிறுத்துறவங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய விருப்பமாக இருந்தாலும் இன்னொரு குழந்தை பிறப்பையும் கொடுப்பாள் என் மட்டவார் குழந்த அமைங்கிறது அரிய பெரிய ரகசியம் அடுத்து இந்த தாயும் மாணவன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவள் பிரசவத்தை மட்டும்தான் தான் பார்க்குறானா சார் அப்படின்னா பிரசவத்துக்கு பின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நீக்கிறானா இந்த தாயை போல் காப்பவள் அப்படிங்கிறதுக்கு இரண்டு உதாரணங்கள் சொல்கிறேன் இந்த மீனாகப்பட்டது முட்டையிட்ட பிறகு காக்காது தன் கண்ணிலே பார்த்துக்கிட்டே இருக்குமா கண்ணிலே பார்த்துக்கிட்டு இருந்து பெருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மீனால்னு பேர் என் அன்னைக்கு பேர் மீனாட்சின்னு பேர் தன் மக்களை மதுரை மக்களை தன் கண்ணை போல் பார்ப்பதுனால அது மீனாட்சி அப்படின்னு பேர் அதனால தான் மீனால் அப்படின்னா கண் இன்றைக்கும் நீங்கள் பண்டாரிபுரத்துக்கு போயிருந்தீங்கன்னா கூட அந்த பாண்டுரங்கனை உணர்த்துவதற்காக அவன் காதில் வந்து மீன் தோடு போட்டிருப்பாங்க நான் ஒன்னோட ஒன்றை தொடர்பு படுத்தலை நான் சொல்கிறத ஒவ்வொன்றையும் நீங்கள் ரசித்து பாருங்கள் அதனுடைய தாக்கம் தெரியும் ஏன்னா பாண்டுரங்கன் மீன் போல் இருக்கிறவனா அவ்வளோ கூர்ந்து பக்தர்களை கவனிக்கக்கூடியவண்ணா அப்படி இந்த மீனால் சொல்லக்கூடிய கண்ணை போல காக்கிறான் காக்கவள் அன்னை அவளை காட்டிலையும் மேலே பார்க்குறவன் என் தாயுமானவன் எப்படின்னா பிரசவத்துக்கு அப்புறம் அந்த பட்ஸுன்னு வர்றது அல்ல அறுவை சிகிச்சை சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது அல்லது உடலில் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது அல்லது பிபி ஹீமோகோல் கூறவுது சில பேர்த்துக்கு ஃபிக்ஸ் வருவது சில பேர்த்துக்கு முடக்கம்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் வரும் இது அனைத்தும் இல்லாமல் மருத்துவத்துறையிலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அரிய பிர பிரசவித்து தாயும் செய்யும் வீட்டுக்கு நல்லபடியாக வந்தாங்களா அப்படின்னு ஆடாத்தி எடுக்கிறப்போ அந்த வயசான பெண்களுடைய கண்ணில் ஒரு கண்ணீர் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எதுக்கு இப்போ பேரம்பேத்தியோடு வரப்போ அழுகிறாங்க அப்படின்னு நம்ம புரியாமல் பார்ப்போம் அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஜென்மா இல்லை ஈரேழு ஜென்மா ஏ ஈறு ஏழு பதினாலு ஜென்மாவாக கடந்து ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு குழந்தையை தூக்கி கொண்டு வரால் வந்துவிட்டால் அதற்கப்பறமும் அவளுக்கு சிரமம் வராமல் பார்க்கக்கூடிய அரிய பெரிய அதிசயம் தான் தாயும் மாணவன் அதனால தான் தாயை போல காப்பவனு அவனுக்கு பேர் கிடையாது தாயும் மாணவன் பிரச வச்சு அந்த குழந்தை அம்மானு என்னைக்கு தவழுதோ அதை முடிக்க அவன் தாயும் மாணவனாக பார்க்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் வேணுங்கிறவர்கள் புத்திர பாக்கியத்தை வெறுத்தவர்கள் சில பெண்களை நான் வன்மையாகவே சொல்கிறேன் புத்திர பாக்கியம்னா விழுந்தடிச்சு ஓடிடுறது கிடந்து இயற்கை கடவுள் தனக்கு கொடுத்ததை அனுபவிச்சே தீரணும் அந்த அனுபவத்தை மீற வெல்லுவதற்கு விதி சதி கதி அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்கிறேன் விதி நான் இப்படி தான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது விதி அதை சதி பண்ணக்கூடாது சதி பண்ணோம்னா திருப்பி திருப்பி பிறக்கணும் நீங்களும் என் பேச்சை கேட்டுத் துறையணும் கிடந்து கதி அப்படின்னா பகவான கதியாக சரணகரஞ்சி அடைஞ்சோம்னா இந்த இருந்து விடுபடலாங்கிறது ஸோ விதி மதி கதிங்கிறத விதி சதி கதி நான் விதியை வெல்லுவேன் சார் நான் சாதிக்க மாட்டேன்னு சொல்கிறவன் எத்தனை ஜென்மான அளவே கிடையாது தயவுசெய்து என் அன்னையர்களே என் பெண்களே என் தோழர்களே என் தோழிகளே என் காதலிகளே உங்களுடைய புத்திர பாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் புத்திர பக்கியத்தை இல்லாமல் ஒரு பக்கம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புத்திர பக்கியத்தை அவமதிக்கக்கூடிய செயலை தவிர்த்து விடுங்கள் ஜென்மாவை கர்மாவை நிறைவு செய்து நீங்கள் பூர்ணாகதி அடையக்கூடிய ஒரே கடவுள் தாயுமானவன் உங்கள் பிரசவத்தை என் அப்பன் தாயுமானவன் பார்ப்பான் ஸோ அந்த மாதிரி புத்திர பக்கியத்தை வேண்டான்னு சொல்கிறவங்க அடிக்கடி அபாஷன் ஆகுதுன்னு சொல்கிறவங்க ஆ எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்கிறவங்க எனக்கு பெண் குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க இப்போ ஆம்பளை பிள்ளைலாம் போயிடுச்சு எவ்வளோ கூட்டிகிட்டு வருவானோ என்ன செய்வானோ தெரில சார் பொம்பளை பிள்ளையே போதும் நகைப்படாமல் கட்டி கொடுத்துடலாம் இப்போ ட்ரெண்டிங் இப்போ அப்படி போயிட்டு இருக்குது ஸோ எந்த குழந்தையோ அந்த குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த லோகத்தில் ஜனனமும் மரணமும் மகேசன் தான் ஜனனமும் மரணமும் அரசாங்கத்து கையில் இல்லை ஜனனமும் மரணமும் குடும்பத் தலைவராகிய ஆண்கள் கையில் அல்ல ஜனனமும் மரணமும் பிரசவிக்கிறவ கையிலும் இல்லை மகேசன் கையிலுன்னா அந்த மகேசனே தாயுமானவனாக இருக்கக்கூடிய இந்த அரிய பெரிய ஆலயம் அதனால தான் அவருக்கு தாயுமான சுவாமின்னு பேர் தாய் என்ன செய்வா தன் பிள்ளை வந்து சேட்டை பண்ணாலும் தன் பிள்ளை நஷ்டப்படுத்திகிட்டு வந்தாலும் தன் பிள்ளை கெடுதல் பண்ணாலும் அவள் அரவணைத்து கொள்வாள் அதற்கும் மேலாக அதற்கு அப்புறமும் பார்க்கக்கூடியவன் அதனால தான் அந்த நால்வர் தேவாரம்னு சொல்லுவாங்க எல்லா தேவாரத்துலேயும் கூட எடுத்துக்கோமே தோழனாய் பார்த்துருக்குறாங்க தகப்பனாய் பார்த்துருக்குறாங்க தாயாக பார்த்துருக்காங்க தாயும் மாணவனாக பார்க்குறது அரிய சிறிய தேவாரத்தில் தான் இருக்கும் அது ஸோ இது அதிசயம் இந்த நிகழ்வு வழியாக இரண்டு விஷயங்கள் உங்கள் பிறந்த குழந்தை இன்னொரு குழந்தை தேவைப்படுறவங்கிறங்க உங்கள் மெடிஷன்ல இந்த இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சனியினுடைய அஷ்டமாதி சனி அஷ்டமசனி ஏழாம் இடத்து பார்வை மூணாம் இடத்து பார்வை காலசர்ப தோஷம் கடத்திர தோஷம் அல்லது ராகு கேதுனால் பீடிக்கப்பட்டவங்க முன்ஜென்ம கர்மா அல்லது ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க ஷாபம் மோசப்பட்டவங்க அத்தனை ஜாதகமும் பொய்க்குமா சார் ஜாதகம் பொய்க்குமா பொய்க்கும் கடவுளை வணங்கினால் ஜாதகம் பொய்க்கும் இதுக்கு அத்த ஆதாரம் உண்டா உண்டு ஒரு ஆணுக்கு இரண்டு தடவை ஜாதகம் மாறும் அதனால்தான் அவன் கஷ்டமாக இருக்கிறான் ஒன்றும் பிறந்த ஜாதகம் இன்னொன்று அவன் திருமணமான பிறகு திருமணத்துக்கு முன்னாடி ஊர் சுற்றிட்டு இருப்பேன் அவனுக்கு நக்மா மாதிரி மனைவி கிடைக்கும் நல்லா படிச்சுட்டு வேலை வாய்ப்பில் இருப்பேன் அப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க பெண்ணுக்கு மூணு தடவை ஜாதகம் மாறும் ஒன்று பிறந்த ஜாதகம் இன்னொன்று ஏஜ் அட்டன் பண்ண ஜாதகம் மூணாவதாக குழந்த பிறந்த ஜாதகம் அப்போது ஒரு குழந்தை தன்னுடைய மாமனை மட்டும் இல்லை தன் தகப்பனையும் மாற்றுது அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க உசுர கொடுத்த சாமிக்கு மசுராக கொடுறான்னு சொன்னாங்க அந்த தன் தன் நிழலாகன்னு அர்த்தம் தன் உயிரை கொடுக்க முடியாது தன் உயிரோடு சேர்ந்து உருவாகக்கூடிய இந்த கட்டாளையை கொடுக்கும் பொழுது என்னுடைய தீய செயல்களெல்லாம் என் குழந்தைக்காக விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆறு மாதம் ஆன பிறகு தகப்பனார் தாடி மிஷின் திரிய ஆரம்பிச்சிருவான் அப்போ அந்த முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல இவ்வளோ அரிய பெரிய வசிந்தாங்க இதற்கெல்லாம் மேல்பட்டது பிரசவம் ஒரு இன்னொரு பிறவை பார்க்கக்கூடியது பிரசவம் அந்த பிரசவம் ரெண்டாயிரத்தி இருபது இல்லை இருபத்தஞ்சு இருபத்தேழு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது கலியுகா ஆண்டில் அத்தனையிலும் எளிமை பெற வேண்டுமா உங்கள் வீட்டில் பேரம்பேத்திகள் வர வேண்டுமா உங்கள் வீட்டில் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா திருவள்ளூர் சொன்னார் மாதிரி உங்களுடைய மழலை சொல்லை நீங்களும் உங்கள் அக்கம் பக்கத்தாரும் கேட்க வேண்டுமா எல்லோருக்கும் சிரிப்பு வேண்டுமா இந்த ஜனனத்தில் படைக்கப்பட்டதை தடுக்காமல் இந்த படைக்கப்பட்ட ஜென்ம கருமாவை நம்ம அத்தனை பேரும் நீக்க வேண்டுமா நீங்கள் வணங்க வேண்டிய அற்புதமான ஆலயம் தாயும் மாணவர் தாயும் மாணவரை வணங்குங்கள் அவரை வணங்கக்கூடிய பெண்களுக்கு புத்திரபக்கியமும் அவரை வணங்கக்கூடிய ஆண்களுக்கு தாய் படக்கூடியதை தாரம் சொல்லக்கூடிய தன் மனைவி படக்கூடிய கஷ்டத்தை உணருங்கள் தீய செயல்களை குறைத்து கொள்ளுங்கள் உடல் உழைப்பு மட்டுமல்ல உள்ளபூர்வமாகவும் தன் மனைவியை நினைக்கக்கூடிய ஆற்றலையும் தாயை நினைக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த தாயும் மனவன் ஆண்களுக்கும் வணங்குறான்னு சொல்லி தாயை போல் காப்பு ஒரு தெய்வம் தாயைப் போல் ஒரு தெய்வம் இல்லை ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு அதிசயம் தாயையவே தாயாக காப்பவன் எங்கள் அம்மாவை கூட காப்பவேன் அவன் தான் அப்படின்னு அர்த்தம் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நோய் நோக்காடு வந்துருச்சு முட்டி வலிக்குது டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது எண்பது வயசாச்சு உங்க அம்மாக்காக தாய்மான போய் பாடு அந்த தாய்க்கும் தாயானவன் தாய்மானவன் காப்பான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தால்வார் வணக்கம் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்